புண்ணியத்தை சேர்த்து கொள்ள என்ன உபாயம் என்பதை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புரிஞ்சுக்க, அவன் அறிந்தவன் உணர்ந்தவன் சொல்றான். இப்படித்தான் உலகம் இருக்கு. ஏமாந்துடாத பிள்ளைகளே, உங்க பேர் கருணையின் காரணமா சொல்றேன், ஏமாந்து விடாதீர்கள். உங்க செல்வத்தை பெருசு நினைக்காதீர்கள். செல்வத்தை பிரித்து ஏமாந்துடுவார், அது காலத்து இருக்கும் போயிடும். புண்ணியத்தை தேடிக்கண்ணா. என்ன என்னடா என்ன என்னையா சொல்றேன் எங்களுக்குண்ணா? அர்க்கா இயல் விட்டு செல்வம் அல்காய் அர்க்கா அர்க்கா இயல் விட்டு செல்வம் நிலையில்லாத செல்வத்தை பெற்றிருக்கிறேன். ஏ பிள்ளைகளை சொல்றேன் கேட்டு உலக மக்களே, உலக உலக பேரறிவாளன் நான், முற்று பெற்ற முனிவன் நான், சொல்கிறேன் கேளுங்கள். அர்க்கா இயல் விட்டு செல்வம் நிலையில்லாத செல்வம், அது பெற்றால் அர்க்குவ அங்கே சேன பெற்ற போதே நல்ல காரியம் செய்து கொள்ளுண்ணா. ஏயா இங்க மேல அவள கருணை என்ன? நான் மட்டும் இல்லப்பா, எல்லாருக்குமே இந்த கருணை இருக்கும். ஜாரியா கேக்குறா கேக்க நாதி இருப்பான்ப்பா, யாரோ ஒரு பண்புள்ளவன் சொல்லுவான் சொல்லுவான். திருக்குறளை தொடுங்கள், திருவடியை தொட்டது கோப்பானது. திருக்குறளை படிங்கள், கடவுடன் பேசுவது கோப்பானது. திருக்குறளை தொட்டு வணங்கினாலே பக்தின்னு சொல்லுவான். திருக்குறளை படித்து பாருங்கள், அது முற்று பெற்ற முடிவன். வீட்டுக்கு ஒரு திருக்குறள் இருக்க வேண்டும், தெய்வம் இருப்பதாக அர்த்தம். இப்படி சொல்லுவோம் நான். ஏன் சொல்லணும் சொல்றான்? பிடிச்சுக்கிட்டும் பிள்ளைகள் உலக மக்களை பிடித்து கொடுப்ப படைத்துக் கொடுன்னு சொல்றான். இங்கே இங்க சொல்லும் போது ஐயோ நிலையில்லாத செல்வம், நிலை இருக்கும் போதே செய்து கொள்ளுன்னு சொன்னான். இன்னும் உட ஒன்று ஓம் பாசியை நான் பேசுறேன்டா கண்ணுன்னா. என்ன ஓம் பாசி? என்ன ஓம் பாசி? என்னன்னா கூத்தாட்டவை குலா தற்றே. கூத்தாடுகின்ற இடத்தில், கூத்தாடுகின்ற இடத்தில் என்ன செய்யும்? கூட்டம் கூடும். என்னையா தில்லை மூதோர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயனாக்கி எண்ணில் பல்குணம் இலையில் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானூர் உலகத்தை எங்கெங்கயோ போனான். எல்லாம் அதில் அடங்கியிருந்தான். எல்லாம் அந்த திருவுருள் துணை தானே. அப்ப என்னச்சுதான் கூத்தாட்டு அபிகுலா தற்றி. கூத்தாடுகின்ற இடத்தில் சினிமா கொட்டை இருக்கு, அந்த காலத்தில் கூத்து தெரு கூத்து ஆடுவார். கூத்தாடு இடத்துல கூட்டம் சேரும். நீ ஓம் பாச்சியில நான் பேசுகிறேன், ஓம் பாச்சியில பேசுறேன், கூத்தாட்ட கூட்டம் நாடகம் ஆடுகின்ற இடத்தில் கூட்டம் கூடுவது போன்று உனக்கு செல்வம் சேரும். அந்த செல்வம் சேரும் போது அந்த என்ன செய்வான்? அதுக்கு என்ன செய்யும்? சேருவது போல் சேர்ந்து போய்விடும். கூத்தாட்டு அவைகளா தட்டே பெருஞ்செல்வம், சிறு செல்வம் இல்லை, பெருஞ்செல்வம் போக்கும் அதிபலியும் தட்டுனான். அது மாதிரிதான் போயிட்டு இருக்குன்னா. இருக்கும் போதே அறிவு உள்ளவர்கள் செய்து கொள்வார்கள், செய்து கொள்வது நல்லது என்றான் வள்ளுவன். அது மட்டுமா சொன்னான்? உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தம் இல்லை என்றான். உடம்புக்கும் உயிர் சம்பந்தம் இல்லை. உடம்பை தனித்துள்ளிய புல் பறந்தற்றே. உடம்பு என்பது முட்டை. என்ன செய்யும்? கூட்டில் இருந்துகிட்டே என்ன செய்யும்? பறவைனங்கள் முட்டை வச்சு அடைகாக்கும். ஒரு 15-10 ஒரு கணக்கில் வந்து பொறிச்சிடும். அந்த ஓடு அங்கேயே கணக்கும். அது என்ன செய்யும்? குஞ்சி அது முத்துறவுன ஓடி போடும். குடம்பு தனித்து ஒழிய. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.